வணக்கம் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிவர் ஃப்ரை பார்க்க போகிறோம். லிவர் ஃப்ரை எப்படி செய்ய போகிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ஈரல் போட்டுக்கலாம். ஈரல் வந்து 100 கிராம் நான் எடுத்துருக்கேன். ஈரல் இப்போ போட்டுக்கலாம். அடுத்தது சால்ட்டு, சால்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். லாஸ்ட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஈரல் ஃப்ரை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தண்ணியெலாம் ஊற்ற போகிறதில்ல, வெறும் எண்ணெய் மட்டும்தான் போட போகிறோம். கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் மூடி போட போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டுடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் மூடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. லிவர் ஃப்ரை ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.